வணக்கம் நண்பர்களே. சற்று முன்பு தமிழக அரசு வெளியிட்டுள்ள 7 அதிரடியான அறிவிப்புகளை பத்தி தான் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். முதல் அறிவிப்பு, 1 முதல் 8 வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பு பற்றி வெளியான புதிய தகவல். தற்போது 9 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்களை போதிய இடைவெளியுடன் அமரச் செய்து பாடம் நடத்தப்பட்டு வருகிறது. எனவே 1 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகளை திறந்தால் இட நெருக்கடி ஏற்படும், வகுப்பறை பற்றாக்குறை உண்டாகும். இது பற்றி பள்ளி கல்வித்துறை தரப்பு கூறுகையில், சுகாதாரத்துறையிடம் அனுமதி கேட்கப்பட்டுள்ளது, அவர்கள் ஒப்புதல் அளித்தால் அதன் பிறகு முதல்வரான எடப்பாடி பழனிசாமி அவரிடம் அனுமதி பெற வேண்டும். இதையடுத்தே பள்ளிகள் திறப்பு பற்றி அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்தனர். 2வது அறிவிப்பு, கொரோனா ஊரடங்கை மீறியதாக பொதுமக்கள் மீது பதிவு செய்யப்பட்ட 10 லட்சம் வழக்குகள் திரும்ப பெறப்படும். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளும் திரும்ப பெறப்படும் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். 3வது, +2 மாணவர்கள் ஒரு அறையில் 25 பேர் மட்டுமே தேர்வு எழுத ஏற்பாடு மற்றும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு 10வகுப்பு பொதுத் தேர்வுக்கு நடத்துவது குறித்து அரசு ஆலோசித்து வருகிறோம் என அமைச்சரான செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேலும் மாணவர்கள் நலம் கருதி அந்தந்த பள்ளியிலேயே +2 பொதுத் தேர்வை நடத்த பள்ளி கல்வித்துறை ஆலோசனை செய்து வருகிறது. 4வது அறிவிப்பு, உடல்நலக்குறைவு விபத்துகளில் உயிரிழந்த 56 போலீசாரின் குடும்பத்தாருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். 5வது அறிவிப்பு, தமிழகத்தில் கடந்த மாதம் 16ஆம் தேதி முதல் கொரோனா வைரஸ் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. கோவிஷீல்டு, கோவேக்சின் ஆகிய 2 தடுப்பூசிகள் போடப்பட்டு வருகின்றன. 2வது டோஸ் தடுப்பூசி போடும் பணியும் நடந்து வருகிறது. இந்நிலையில் தான் தடுப்பூசியை விருப்பத்துக்கு ஏற்ப மக்களை தேர்வு செய்து கொள்ளலாம் என சுகாதாரத்துறை செயலாளரும் தகவல் தெரிவித்துள்ளார். 6வது அறிவிப்பு, தேர்தல் பணியாளர்களுடன் சேர்ந்து ரயில்வே ஊழியர்களுக்கும் தற்போது கொரோனா தடுப்பூசி போடப்படும் எனவும் தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. 7வது, தமிழகத்தில் விமான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் நீக்கம் செய்யப்படுவதாக தமிழக அரசு தற்போது முடிவு செய்தும் உள்ளது. சற்று முன் வெளியான இந்த 7 அதிரடியான அறிவிப்புகளை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.